ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டைம்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நீங்கள் தான் வந்து அப்போது என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு திருச்செங்கோடு ஹைவே ரோட்டில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம திருச்செங்கோடு ரீச் ஆகியாச்சு. இங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஒரு இதுக்காக வந்து போயிருந்தோம். இங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டீ வந்து கொடுத்தாங்க. அந்த டீ பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சரி ஓகே, நம்ம வந்து மலை வந்து அதாவது அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடு அப்படின்னாலே வந்து ஃபேமஸ் பேர் போன இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் கோவில் தான். அர்த்தநாதீஸ்வரர் வந்து வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமாவாசை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. மலைப்பாதையில் காரில் போகும்போது அதில் கிடைக்கிற அனுபவம் வந்து வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்துச்சு. கார் விட டூ வீலரில் போகும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து திருச்செங்கோடு மலைப்பாதை தான். கார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பைக்குக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் நம்ம உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வழியில் வந்து நிறைய அனுமன் நிறைய உட்காந்துருந்தாங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்து ரசித்து கொண்டு அப்படியே இயற்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனோம். போகும்போது வெயில் சுல்லுன்னு சுட்டுச்சு. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மழை வர்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம போனது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பார்க்குறீங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாமாவோட குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். பாருங்கள், காரில் போகும்போது குரங்கு வந்து கிராஸ் ஆகுது. நிறைய குரங்குகள்லாம் வந்தாங்க, உட்காந்துருந்து பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்காத போயிட்டோம். வாங்கிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி ஓகே வாங்க. இப்போ வந்து நம்ம மலைக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் வந்து கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை. மார்னிங் டைம் வந்து கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும், மேபி இருந்திருக்கலாம். நம்ம போகும்போது வந்து அந்தளவுக்கு இல்லை. இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பரான ஒரு லொக்கேஷன். இங்கே வந்துட்டு நம்ம வந்து அழகாக வந்து தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்துருச்சு. சரி ஓகே, மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக நம்ம கீழே கார் வந்தது மழை ஏட்டி இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போயிருக்கீங்க, விசிட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மலை வந்து திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கட்டு வழியாகவும் ஏறி போகலாம். படிக்கட்டு வழியாக ஏறினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 ஸ்டெப்ஸ் அது வந்து ஏறணும். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அதில் படிக்கட்லேயே வந்து ஏறியிருக்கோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து அடிக்கடி படிக்கட்டில் போயிருக்கேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம மலைக்கு ரீச் ஆகியாச்சு. இது வந்து திருச்செங்கோடு மலை என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸுன்னு சொல்ல முடியாது. கார் பைக் டூ வீலரில் வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் வந்து இது. நீங்கள் வாக்கிங் வழியே வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் இருக்குது, அது வந்து ராஜகோபுரம் அங்கே இருக்குது. அந்த வழியே வந்து உள்ளே என்டர் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி வந்ததுக்கப்புறம் வந்து எந்த சுவாமி இது இந்த கோவிலோட தலை விருட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலுப்பை மரம் தான் வந்து இந்த கோவிலோட தலை விருட்ச மரம். இந்த மரம் தான் வந்து இலுப்பை மரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து மரம் இருக்கும், விருட்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், தலை விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலுக்கு வந்து இலுப்பை மரம். அதுக்கப்புறம் இந்த கோவிலோட சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அம்மையப்பரோட அதாவது நம்ம அர்த்தநாதீஸ்வரர் அவரோட இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை மண்டபம் வந்து இருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் வந்து மேற்கு பார்த்தும் செங்கோட்டு வேலவர் வந்து கிழக்கு பார்த்து இருப்பாங்க. செங்கோட் இதான் வந்து ராஜகோபுரம் வழியாக வாக்கிங் வழியாக வந்தோம் அப்படின்னா இந்த கோபுரம் வழியாக தான் வந்து இறங்கி வரணும் நடந்து வரும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கும். எல்லாருமே வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் சிவசிவா அப்படின்ற போர்டு வந்து இங்கே தான் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலே வந்து நம்ம திருச்செங்கோடு சுற்று வட்டார பகுதியை பார்க்கலாம். இது வந்து கோவில் மணி. அதுக்கப்புறம் வெள்ளக்கல் பிள்ளையார் இருப்பார். அதையெல்லாம் பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து இப்போது செங்கோட்டு வேலவரையும் அர்த்தநாதீஸ்வரரையும் பார்க்குறக்காக வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க கோபுரத்தையெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சிறப்பு தரிசனம் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோம். அங்கே வந்து சுத்தமாக கூட்டமே இல்லை. சரி ஓகே, பொது தரிசனத்துலேயே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொது தரிசனத்துலேயே கூட்டம் சுத்தமாக இல்லை. சரி ஓகே, இதுலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொது தரிசனம் வழியாக தான் வந்து போனோம்.
போய் ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான தரிசனம் வந்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு. நீங்கள் வந்து பக்கத்தில் அருகில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து கல்யாணம் ஆன உடனே வந்து திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வந்துட்டு போவாங்க. அது வந்து காலகாலமாக நடந்துகிட்ருக்கு, இந்த ஊர் வழக்கப்படி அது நடக்குது. நீங்கள் யாராவது இது பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோவிலோட அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பாதி பெண் பாதியே இருக்கக்கூடிய சுவாமி வந்து வேறு எங்கேயும் கிடைக்காத சுவாமி நம்ம திருச்செங்கோட்டு மாலையில் தான் அர்த்தநாதீஸ்வரர் வந்து இருக்கார். இந்த கோவிலோட ஒரு சிறப்பு ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய இதுன்னா நம்ம அர்த்தநாதீஸ்வரர் வந்து ஆண் பாதி பெண் பாதியே இருக்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மலையில் தான் இருக்குது, வேறு லெவல் மலைங்க. அதுவும் வந்து நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நடந்து போ ஸ்டெப்ஸ் வழியாக போகும்போது ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 60 படிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா 60 படி அப்படின்னு சொல்லி சத்தியப்படின்னு சொல்லியிருக்கும், அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் ஆயிரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, டேக் கேர்.